கிரேஸ் எஜுகேஷன் கிரேஸ் தமிழ் மொழிபெயர்ச்சி அகாடமி சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்நாளில் பேசும் தலைப்பு, அற்புத தலைப்பு, ஜான் பிளட்சர். ஸ்விஸ் நாட்டு மர்லி சபையினுடைய பிரசங்கி, மிஷனரி, போதகர். இவர் ஸ்விஸ் நாட்டினுடைய மர்லி சபையினுடைய மிஷனரி போதகர். 1729 முதல் 1785 வரை இவரது காலகட்டம். சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு சுவிட்சர்லாந்தில் நாட்டில் பிறந்த ஜான் பிளட்சர் நெருங்கிய நண்பர் யாருன்னா ஜான் வெஸ்லி. இந்த பெயரை உச்சரிக்கும் போதே மனசு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஜான் பிளட்சரை குறித்து கீழ்கண்டவாறு வெஸ்லி அவர்கள் கூறுகிறார். தனது 80 ஆண்டுகால கிறிஸ்துவ அனுபவத்தில் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக வாழ்ந்த சிறப்பான தேவ பக்தர்களை நான் அறிவேன். ஆனால் பிளட்சருடன் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னால் பேசவே முடியவில்லை. அவர் தன் ஆண்டவரின் ஒரே சீடனாக, மிகவும் ஆழமான நம்பிக்கை கொண்டவராக, பக்தியில் அவரைப்போல் வாழ்வதற்கு சற்று கடினம்தான், அவரைப்போல் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குள்ளும் வரும், அவரோடு பழகி பாருங்கள் என்றெல்லாம் தனது புத்தகத்தில் குறிப்புகளில் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் கரைதிரையற்ற அந்த பரிசுத்துவானை போன்றதொரு மனிதனை ஐரோப்பா தேசம் முழுவதிலுமோ அல்லது அமெரிக்க தேசத்திலோ நான் பார்த்ததே இல்லை என்று இப்படி எழுதி வைத்திருக்கிறார் ஜான் வெஸ்லி அவர்கள். ஜான் பிளட்சரை மானசீகமாக பகைத்த ஒரு பகை வென் என்ற ஊழியர். ஜான் பிளட்சர் எந்த ஒரு மனிதனை குறித்தும் எத்தகைய தீமையான வார்த்தைகளையும் பேசுவதை நான் இதுவரை என் காதுகளில் கேட்டதே கிடையாது என்ற ஒரு அற்புதமான வரிகள் ஜான் வெஸ்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பகையாளி ஊழியன் வென் ஜான் பிளட்சர் சுவிஸ் நாட்டில் மர்லி என்ற இடத்துல மாத்திரம்தான் போதக மிஷினரியாக மரணமறிந்த பணியாற்றினார். அவருடைய மர்லி திருச்சபை மக்கள் அந்நாட்களில் மிக மோசமான பாவத்தை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. மிக மிக மோசமான செயல்கள், விபச்சாரம், வேசித்தனம், களியாட்டம், குடி, வெறி, ஆபாச நடன அசைவுகள், ஆபாச நடன காட்சிகள், நாய்களையும் முரட்டு காளைகளையும் மாடுகள் மேல் ஏவிவிட்டு போரிட வைத்தல் போன்ற தீ செயல்களை அந்த நாட்களில் அந்த மர்லி ஊர் முழுசும் அந்த செயல்கள் கொட்டி கிடந்தது. தேவ பக்தனாகிய பிளட்சர் இவைகளுக்கு மத்தியில் தேவ அன்பு என்ன என்பதை பற்றியும், தேவனுடைய தனித்துவத்தை பற்றியும், தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றியும் மக்களிடம் ஜனங்களை எப்படியாகிலும் பிரசங்கிக்க வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து வந்தார். நீதியின் பாதையிலே எல்லா மக்களையும் வழிநடத்தினார். வீடுகள் தோறும் மக்களை பாவங்களிலிருந்து மனந்திரும்ப அறிகோல் விடுத்தார். சபையில் தொலைவில் உள்ள மக்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வருவதற்கு பல சாக்குப்போக்கு சொல்வார்கள். காலையில் குளிராக இருந்துச்சு, நான் வர முடியல, தூங்கிட்டேன், ரொம்ப டீப் ஸ்லீப்பு, ரொம்ப அதிகமான பனி, இப்படிலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன செய்வார், இவர் என்ன செய்தார்னா கையில் ஒரு மணி எடுத்துட்டு காலையில் விடியகால நேரத்தில் போய் மணி அடித்து எல்லா வீடுகளுக்கும் போய் தேவாலயத்திற்கு அழைத்து வந்தார். அவருடைய பரிசுத்த ஊழியத்தின் காரணமாக மர்லி தேவாலயத்தில் மக்கள் நிரம்பி வழிஞ்சாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆலயத்திலே இடமே இல்லை, அந்த அளவுக்கு மக்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. எந்த விதமான மரண வேதனையும் புலம்பலும் இல்லாமல் அவருடைய ஜீவன் பிரிந்தது. அப்பொழுது அவருக்கு வயது என்ன தெரியுமா, ஆச்சரியமாக இருக்குது, 55 வயது தான். அவர் மரணக்கட்டில் ஏறுவதற்கு முன்னால் 4 மணி நேரம் வரை தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். பிரசங்க பீடத்திலேயே அவர் தடுமாறிவிட்டார். ஆனால் அவர் தேவ பலத்துடன் செய்தியை அற்புதமாக முடித்தார். இந்த சிலுவை வீரன் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் அவருக்கு கற்றுக் கொடுத்த பல்வேறுபட்ட பரிணாமங்கள் என்றே கூறலாம். பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ எனக்கு கற்றுத்தந்தவர் இயேசுபிரான் மட்டுமே, கர்த்தர் மட்டுமே. இந்த விவிலியத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள். இதனுடைய சுவாசத்தை, இதனுடைய நேசத்தை, இதனுடைய பரிசத்தை, அதனுடைய ஸ்பரிசத்தை நீங்கள் நுகர்ந்தால்தான் பிறருக்கு இதை என்ன என்பதை காட்ட முடியும் என்றெல்லாம் அறைகோல் எடுத்தார். அவரது வாழ்க்கை சரித்திரத்தை ஆக்கியோன் பண்டிதர்கள் ஆஸ்வால் ஸ்மித் என்ன கூறினார் தெரியுமா, இவரைப்போல் நாமும் வாழ்ந்து பார்க்க முயற்சிக்கலாமே, இவரைப்போல் நாமும் கூட வாழ்ந்து பார்க்க முயற்சிக்கலாமே. 80 ஆண்டுகால கிறிஸ்துவ அனுபவத்தின் இதயத்திலும் வாழ்க்கையிலும் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, அவரை போன்ற ஒரு பக்தனாக வாழ்வதற்கு நாமும் கூட வாழ்ந்து பார்க்கலாம் என்று ஜான் வெஸ்லி அவர்கள் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்றால்
என்ன ஆச்சரியம், நாமும் கூட பரிசுத்தமாய் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்வதற்கு நம்மை நாமே தத்தம் செய்வோம். இறைவா, என் மீது இரக்கம் வைத்து இந்நாளில் நான் செய்யும் கடமைகளை, நாளைய நாளில் நீர் குறித்து வைத்திருக்கிற எல்லா கடமைகளையும் சிறப்பாக செய்து முடிக்க எனக்கு பலன் தாரும் என்று தாழ்மையோடு இறைவனுடன் வேண்டும்போது தேவைகளை தேவன் பார்த்து கொள்வார். நான் மீண்டும் கூறுகிறேன், உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் தாமே அவற்றை முழுமையாக பார்த்து கொள்வார். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக மாத்திரம் உங்கள் உள்ளத்திலே தீர்மானமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நகர்ந்து விட வேண்டாம். கிறிஸ்துவின் அன்பை எப்படியாகிலும் பிரதிபலிக்க, சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்க, உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய, கிறிஸ்துவின் அன்பை எப்படியாகிலும் உதவியின் மூலமாக, உங்களுடைய பண்பின் மூலமாக நீங்கள் பிறருக்கு எடுத்து காண்பிக்க செயல்வழி செய்து பாருங்கள். கர்த்தத்தாமே, கிறிஸ்து தாமே, கிறிஸ்துவின் அன்பு தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள் மிக்க.